ஹாய் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க ராஜி சுப்ரமணியன் பேசிட்டு இருக்கேன் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணி கரையை ரிமூவ் பண்றது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு உங்ககிட்ட இருந்து இருந்தது ஸோ ஒரு சில்க் சாரீஸா நம்ம ட்ரை வாஷ் எப்படி பண்ணலாம் வீட்லேயே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இந்த சாரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை யூஸ் பண்ண ஒரு சாரி அந்த சாரியில பார்த்தீங்கன்னா நிறைய கரைகள் இருக்கு அதாவது நான் ஃபுட்டு சாப்பிட்டப்போ அதுல இருந்து கொட்டியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்டர் குடிக்கிறப்போ அதுல வந்து அந்த கரை எல்லாமே பற்றுக்கு இந்த மாதிரி கரையுள்ள ஒரு சாரியை தான் நான் எடுத்து இன்னைக்கு ட்ரை வாஷ் பண்ண போகிறோம் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் அதாவது மூணு ப்ராசஸிங்கில் இந்த சில்க் சாரியை நம்ம வாஷ் பண்ண போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது மூலமா நாங்க போடக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எபிசோடும் உங்களை நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் பண்ணும் வாங்க எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் எப்படி சாரியை ஒரு ஈஸி மெத்தர்ட்ஸ்ல எப்படி ட்ரை வாஷ் வீட்லயே பண்ணலாம் இன்றைக்கி இன்னைக்கு போறீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த அகலமான பக்கெட்டில் வாட்டர் லெவல் இந்த மாதிரி ஒரு முக்கால் வாசி இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம சாரியை வந்து டிப் பண்ணுறப்போ நிறைய வாட்டர் வந்து வெளியில வரக்கூடாது அதுக்காக அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாட்ச் கடையிலலாம் ரிப்பேர் பண்ணுற கடையிலலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இது கிடைக்கும் இந்த ஒயிட் பெட்ரோல் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது இதில் வந்து நான் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் பாட்டில் இதில் ஹாஃப் பாட்டிலில் மூணு ப்ராசஸ்க்குமே நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் ஒரு கால் லிட்டர் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அவங்க வந்து இதில் கால் லிட்டர் வந்து உள்ளே விடுறாங்க சோ இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஒயிட் பெட்ரோல் இதுதான் வந்து கரையை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகுது அண்ட் இன்னொன்னு அடிஷனலா நம்ம ஆட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒயிட் வினிகர் வினிகர் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல எல்லா கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது வந்து எல்லா கிளீனிங்குமே யூஸ் பண்றாங்க இந்த கரையை வந்து இப்ப நீங்க இல்லையா சில்க் சாரீஸில் அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒயிட் பெட்ரோல் அண்ட் வினிகர் தான் ரொம்ப யூஸ் ஆக போது நெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ண வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்மளோட டிட்டர்ஜென்ட் ஸோ இது வந்து லிக்விட் டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்றது பெட்டர் இப்போ எல்லாருமே லிக்விட் டிடெர்ஜென்ட் தான் யூஸ் பண்றோம் அதுதான் இந்த லிக்விடு யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு கப் அளவுக்கு வாஷிங்க்கு எப்படி நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுவீங்களோ அது அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிக் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்றாங்க அவங்க ஸ்டிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்றப்போ நல்லா வந்து நொற வரும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட சில்க் சாரீஸை எடுத்து நீங்க பல்லு பாட்டை இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து வைப்போம் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க அதை மட்டும் தனியா நீங்க இந்த பக்கெட்ல நீங்க டிப் பண்ண போறீங்க ஏன்னா வந்து பாடியோட கலரும் ப்ளஸ் பல்லு பாட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து ரெண்டு கலருமே இங்க உள்ளது அங்க போயிடும் அங்க உள்ளது இங்க போயிடும் சோ அதனால வந்து நீங்க சேஃப்டியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல்லு பாட்டை மட்டும் தனியா நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்றப்பவே உங்களுக்கு தெரியும் இது வந்து சாயம் போகுதா போகலையா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்க வந்து சாயம் போகலைன்னா நீங்க ஒன்றா கூட போட்டு அழகா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க வந்து அந்த பல்லு பாட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டாங்க ஒரு அலசு அலசுனாலே போறோம் உங்களுக்கு ஈஸியாக அழுக்கு போயிடணும் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் உள்ளே இருக்கு ஸோ அதை செப்பரேட்டாக அவங்க வந்து தனியாக வச்சுக்க போறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் சாரியோட மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே அழகாக வந்து நீங்கள் இந்த பக்கெட் அலசலாம் ஏன்னா என்னோட சாரியில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான கலர்ஸ் அதாவது ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய எந்த கலருமே அதில் இல்லை அதனால நாங்க வந்து அதே வாட்டர்லயே வந்து நாங்கள் இப்ப அலச போறோம் பட் உங்களுக்கு வந்து அந்த கலர் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சிரமம் பார்க்காம பொருள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்க அதை அப்படியே கொட்டிட்டு திரும்ப வந்து உங்களோட பாடியை வந்து இந்த மாதிரி பிளீட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை நீங்க வாஷ் பண்ணுங்க ஏன்னா பெட்டர் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுதான் நல்லது சாயம் போகுது அப்படின்னா என்னோட சாரீல வந்து சாயம் போகல மேக்சிமம் வந்து பியோர் சில்க் சாரீஸில் வந்து சாயம் போறதுக்கு சான்சஸே இருக்காது அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க பியோர் சில்க் சாரீஸில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சாயம் போறதுக்கு சான்சஸ் இல்லை இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கு பட்டிருக்கிற இடத்த வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அத கூட நீங்க வந்து கையால அப்படி ஜஸ்ட்டு இது ரப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கரை ஈஸியா போயிடும் இதுக்குன்னு ப்ரெஷ்லாம் போடணுன்னு போடணும்னு அவசியம் இல்லை அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு ஜஸ்ட் கையால ஒரு ரப் பண்ணீங்கனாலே ஈஸியா போயிடும் இப்ப அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த சாரியை நல்லா வந்து பிழியாம அதாவது முறுக்கி பிழிய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சில்க் சாரீஸ முறுக்கி பிழியாம நீங்க வந்து கையால அப்படி நார்மலா அலசுற மாதிரியே அலசுனிங்கனாலே ஈஸியா கரை ரிமூவ் ஆயிடும் நம்பர் டூ இந்த இதுலையும் இதே மாதிரி ஒரு அகலமான பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க வாட்டர் ஃபில் பண்ணதோட இதில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னலாம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வகையான இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் பெட்ரோல் நீங்கள் ஆல்ரெடியாக ஆட் பண்ணது அதில் மிச்சம் இருக்கிற ஒரு கால் வாசி நான் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த கால் லீட்டர் இதில் யூஸ் பண்ணப் போகிறேன் நெக்ஸ்ட்டு அந்த வினிகரையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்த பாட்டிலில் ஒரு கால் லிட்டர் வரைக்கும் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் அந்த வினிகரையும் நீங்க விட்டுக்கோங்க என்னோட சாரீல வந்து சாயம் போல அப்படிங்கிறதுனால நாங்க ரெண்டையுமே சேர்த்து வந்து இந்த இதில் வாஷிங்ல வந்து ரெண்டு பல்லு பார்ட் அண்ட் பாடி இது ஒன்றா வாஷ் பண்றாங்க சோ அதனால வந்து உங்களோட சில்க் சாரீஸ்ல அப்படி சாயம் போச்சுன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இப்போ ஸ்டெப் நம்பர் த்ரீ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன கரை இன்னும் ஏதாவது எஞ்சி இருந்ததுன்னா கூட ஸோ இந்த வாஷிங்ல கண்டிப்பா கம்ப்ளீட்டா போயிடும் அதுக்காக தான் வாட்டர் லெவல் இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிருக்கோம் அதுல இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஒயிட் பெட்ரோல் இந்த ஒயிட் பெட்ரோலில் இன்னும் கொஞ்சம் கால் லிட்டர் அளவு தாராளமா விட்டுக்கலாம் ஒயிட் பெட்ரோல் மட்டும்தான் இதுல வந்து நம்ம விட போறது வினிகர் கிடையாது அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த ஷைன் கொடுக்குற மாதிரியும் ஸ்மெல் வர மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் வந்து சில்க் சாரீஸ்க்குன்னு வந்து உங்களுக்கு ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது ஸோ அந்த லிக்விட் வந்து நீங்கள் என்ன ஸ்மெல் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிக்விட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த அளவுக்கு ஒரு மூடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பக்கெட் விட்டுக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு அந்த ஸ்மெல் வர இது வந்து லிக்விட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து நான் யூஸ் நல்லா அதை வந்து கலக்கி விட்டுக்கோங்க அண்ட் இப்போ வந்து வந்து நீங்க சாரீஸை வந்து டிப் பண்ண போறீங்க இதுதான் ஃபைனல் ஸ்டெப் நான் என்னோட சாரீல ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விதமான சாயமும் போகாததுனால சோ எல்லாமே சேர்த்து அவங்க வந்து முக்குறாங்க ஸோ இதே மாதிரி நல்ல அகலமா விரித்து எவ்வளவு வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சில்க் சாரியை வெயில்ல போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ற என்ன அட்வைஸ்னால் இப்போ நீங்க வாஷ் பண்ண அந்த சில்க் சாரியை தான் நான் இதுல போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயில்ல பக்கத்துல இந்த மாதிரி போடுங்க சோ அதனால வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த ஷைன் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட பிப்டீன் மினிட்ஸ் ட்ரை ஆயிடும் நீங்க அப்படியே கையோடு இருந்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நானும் அதே தான் டிரை பண்ணிட்டு இருக்கேன் சோ டெஃபினட்டா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயில தாராளமா நீங்க போடலாம் சோ போடுறதுனால இன்னும் ஷைனிங்கும் சரி உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் சரி ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அது அழகா ட்ரை ஆயிட்டு இருக்கு சாரியை நான் என் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஷைனிங் எல்லாமே அப்படியே இருக்கு எந்த விதமான கரையும் இல்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஷைனிங் கூட தான் இருக்கு வந்து உங்களுக்கு டெபினெட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் இதே மாதிரி டிப்ஸ் நிறைய கொடுக்க போறேன் கம்ப்ளீட்டா எங்களோட வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ட்ரை பண்ணி பார்த்தீங்களா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ண மறந்துடாதீங்க இது எங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்காகவும் இருக்கும் மற்ற இன்னொரு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டெம்டிங் பண்ற மாதிரியும் இருக்கும் அண்ட் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜி சுப்ரமணியன் அண்ட் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் டீம்